குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா திரௌபதி முர்முவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் சுதந்திர இந்தியாவில் பிறந்த ஒருவர் முதல் முறையாக நாட்டின் உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அறுபத்தி நான்கு வயதாகும் திரௌபதி முர்மு குறைந்த வயதில் நாட்டின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராய்ரங்பூர் பகுதியில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்து ஒடிசா சட்டப்பேரவையின் உறுப்பினராக இருந்த திரௌபதி முர்மு அம்மாநில அமைச்சரவையில் வர்த்தகம் போக்குவரத்து மீன் வளம் மற்றும் கால்நடை துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவியேற்ற அவர் கடந்த ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது